வணக்கம். சர்தார் பிஎஸ் மித்திரன் இயக்கியுள்ள படம் மிகவும் சீரியஸான விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அதாவது இந்த தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, பாகிஸ்தான் சைனா சேர்ந்து கூட்டு சதி செய்து எப்படி நமது தண்ணீரை மாசுபடுத்துகிறார்கள், எப்படி அதில் விஷம் கலக்கிறார்கள் என்பதில் ஆரம்பித்து, இங்கு நாம் வாங்கி குடிக்கும் தண்ணீரில் உள்ள விஷத்தன்மைகளை, பாட்டில்களை நம்ம க்ரஷ் செய்யாமல் போடுறோம், அந்த பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம், அந்த பாட்டிலே திரும்ப தண்ணி பிடிச்சி குடிக்கிறோம், இந்த கேன் வாட்டர், இந்த கேன் வாட்டரில் இருக்கிற கிருமிகள் அனைத்தையும் மிகவும் திறமையாக ஆராய்ந்து எந்தவித தொய்வும் இல்லாமல் இதை ஒரு சிறந்த திரைப்படமாக ஆக்கியிருக்கிறார் பிஎஸ் மித்திரன். இதில் ஹீரோ வந்து கார்த்தி. கார்த்தி வந்து இரண்டு வேளங்களில் போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் வருகிறார், நமது இந்திய உளவாளியாகவும் வருகிறார். மிகவும் சிறப்பான காட்சி அமைப்புகளோடு மிகவும் சிறந்த திரைக்கதையுடன் இந்த படம் வெளிவந்திருக்கிறது. இதில் வழக்கமாக எல்லா படங்களிலும் வருவது போல் இதிலும் காதல் காட்சிகளும் காதல் பாடல்களும் உள்ளது. அதை தவிர்த்திருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேகமாக நகர்ந்திருக்கும். அந்த பாடல் வந்து தொய்வை ஏற்படுத்துகிறது. அதை வந்து வேறு வழி இல்லாமல் கமர்ஷியலுக்காக அவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற படங்களை வந்து நம்மளே வந்து இதை வந்து சில விஷயங்கள் வந்து இதில் வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை கூட மிக எளிதில் புரிய வைத்திருக்கிறார். நம்ம இப்போ குடிக்கிற தண்ணி எவ்வளோ விஷமானது, எவ்வளோ சீக்கிரம் நம்ம செத்து போகிறோம் அப்படின்றத நினைக்கும் போது நமக்கு பயமாக இருக்குது. தண்ணியை வந்து ஒரு சாதாரண கிணத்து தண்ணியை கூட நீங்கள் சுட வச்சு குடிக்கலாம், இல்லை பைப்பில் வர தண்ணியை சுட வச்சு குடிக்கலாம். இந்த கேன் வாட்டர், நீங்கள் வாட்டர் கேன் வாங்கி வீட்டில் போட்டு சாப்பிட்றது, ஆர்ஓ வாட்டர், இதிலெல்லாம் எவ்வளோ டேஞ்சர் இருக்குன்றது இந்த படத்தை பார்த்தாலே புரியுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஒரு சினிமாவில் கொண்டு வந்து தைரியமாக சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அதை வந்து பிஎஸ் சுமித்திரன் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார். நான் முதலில் இரும்பு திரை பார்த்த போதெல்லாம் ஏதோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, அதான் படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. காட்சி அமைப்புகள்லாம் அதுக்கு அவங்க பண்ண ரிசர்ச் ஒர்க்குக்கே நம்ம வந்து ஒரு சபாஷ் போடலாம். நல்ல தெளிவான ஒரு திரைக்கதையில் இது மாதிரி ஒரு படத்தை, சர்தார் படத்தை வந்து தீபாவளிக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த குழுவிற்கு பாராட்டு, இந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து தியேட்டரில் பார்க்க வேண்டும். இது போன்ற படங்களை நாம் ஆதரிக்கலாம். நீங்கள் வந்து சும்மா டப்பாங்குத்து நாலு ஃபைட்டு ஹீரோயிசம் வச்சுருக்கிற படத்தை விட இது மாதிரி ஒரு சமுதாய பிரச்சனையை மேலே கொண்டு வந்து எடுத்துக்காட்டி அதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். அதாவது கமர்ஷியலாக 100% கமர்ஷியலாக படத்தை பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் அந்த டான்ஸ் ரெண்டு மூணு ஒரு காதல் சாங்கை கூட ப்ரிண்டில் வச்சுருக்காரு. அதற்காக தான் அதை வைத்திருப்பார் என்று நினைக்கிறேன். இந்த படம் சர்தார் வந்து ஒரு நமக்கு வந்து நமது தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய படம். முதல்ல படம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த நான் டைரி எழுதுகிறேன் பாகுபலி மாதிரி இது ஆரம்பித்தாங்க. என்னடா இது திரும்ப ஏதோ ஒரு கதையை சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்தவுடனே கதை ஆரம்பித்து நகர கதையோட ஓட்டம் புரிய புரிய நமக்கே ஒரு மிகப்பெரிய திகைப்பாக இருந்தது. படக்குழுவினருக்கும் படத்தை வெளியிட்டு இருப்பவர்களுக்கும் பாராட்டுகள். குறிப்பாக பிஎஸ் மித்திரனுக்கு இது போன்ற நல்ல படங்களை நீங்கள் தொடர்ந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி நான் போடும் புதிய காணொலிகளில் நோட்டிஃபிகேஷன்களை பெறுங்கள். இந்த சர்தார் திரைப்படத்தை ஆதரியுங்கள் என்று சொல்லி இந்த சிறிய விமர்சனத்தை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். பிரியதொரு காணொலியில் சந்திப்போம்.